Icon, Icon, Season 4. இலங்கை மத்திய வங்கி சக்தி டிவியுடன் இணைந்து வழங்கும் ஐகோன் ஐகோன் சீசன் 4-க்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். என்னோடு வினோதினி இருக்கிறாங்க. வினோதினி, உங்கள்ட்ட ஒரு கேள்வி. உள்ளிட்ட முதல் உங்கள்ட்ட. நீங்க கடந்த மாதம் அண்ணளவா ஒரு 100,000 ரூபாய் உழைக்கிறீங்க. இந்த மாதம் உங்களுக்கு 250,000 ரூபாய் வருமானம் என்று சொல்றாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. சரி, அப்படி என்ன உங்களுக்கு எவ்வளவு மீதப்படுத்தக்கூடியதா இருக்கு? அது ரொம்பவே திட்டமிட்டு செய்யப்பட வேண்டிய. திட்டமிட்டு மீதப்படுத்தணும். அப்போதுதானே அது முழுமையாக நல்ல காரியத்துக்காக. திட்டமிடாம இருந்தா அது பொருளாதாரத்தில் ஒரு விதி இருக்கு. எவ்வளவு காசு கூடினாலும் அதே அளவுக்கு என்ன இருக்கும்? செலவிற்கு திருப்திகரமான செலவு. அதுக்கு ஒரு பெயர் கூட இருக்கு. அது நாங்கள் இப்போ சொல்லக்கூடாது. என்னென்னா, இந்த இரண்டு பாடசாலை அணிகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேள்வியாக கூட இருக்கலாம். ஏன்னா இதை சொல்கிறேன்னா, இப்படியான பொருளாதார விதிகள் பற்றின ஒரு சிரத்தை இருந்தால் தான் கிடைக்கக்கூடிய பணங்களை மிகைப்படுத்துவது, அதை மீண்டும் ஒரு தொழிற்துறைக்கு உள்வாங்கி அதன் மூலமான லாபங்களை பெற்றுக்கொள்வதற்கான அறிவு கிடைக்கும். ஏனென்றால் உலகளாவிய ரீதியிலே பல நாடுகள் இவ்வகையாக மக்களை பொருளாதார லாபகரத்துக்கு முன்னேற்றுவதனூடாக வளர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். அதை இலங்கையும் முயற்சி பெற வேண்டும். என்னென்ன உல்லாச பயணத்துறை போன்றவற்றிலே சிறப்பு வாய்ந்த நாடு இது. அதற்கான ஒரு கருதுகோளை பெற்றுக்கொள்ளும் ஒரு களமாக கூட இந்த ஐகோன் ஐகோன் சீசன் 4 உங்களுக்கு இருக்கலாம் என்று கூறி வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்றும் இரண்டு பாடசாலைகள் வந்திருக்கிறார். ஆமா, இரண்டு பாடசாலைகள் இருக்கு. முதல் பாடசாலை ரம்பைக்குளம் மகளிர் மகாவித்யாலயம். மிகப்பெரிய கரகோஷம் வந்த பாடசாலை. திவ்யா முதலாவது போட்டியாளர், இரண்டாவது போட்டியாளர் மதுஷா, அவரோடு இணைந்து கொள்கிறார் காமினி. அத்தோடு உவர்மலை விவேகானந்தா கல்லூரியில் இருந்து வந்திருக்கக்கூடிய போட்டியாளர்களை நாங்கள் பார்க்கலாம். முதலாவதாக சஜிலட்சம், இரண்டாவது போட்டியாளர் பிருந்தாபனா, மூன்றாவது போட்டியாளர் சகீர்த்தனா. மொத்தமாக இரண்டு பாடசாலைகளும் இருந்து 6 போட்டியாளர்களை அறிமுகப்படுத்தி நிறைவு செய்த நேரம். நான் இப்போது அறிமுகப்படுத்துவதற்கு களமிறங்கி இருக்கின்றேன். மத்திய வங்கியினுடைய உதவியாளர் திருமதி கல்யாணி குணதிலக் அவர்களை. ஹாய் புவன், வெல்கம் மேடம். பிஃபோர் ஐ எம் இன்ட்ரடியூசிங் அவர் ஜட்ஜிங் பேனல், ஐ ஹவ் டு ஆஸ்க் அ க்வெஸ்சன் ஃப்ரம் யூ. What is the role of the Central Bank of Sri Lanka with respect of employee provident fund? Central Bank of Sri Lanka, in fact the monetary board of the Central Bank of Sri Lanka, is the custodian of the employees provident fund in terms of act number 15 of 1958. The role of administration is vested with the Department of Labor, and investment of fund, managing the fund, is vested with the monetary board of Sri Lanka, Central Bank of Sri Lanka. அத்தோடு எங்களுடைய இங்கே இருக்கக்கூடிய எமது நடுவர் குழாமை அறிவுப்படுத்துவதற்கான நேரம். அந்த அடிப்படையில் நிதி திணைக்களத்தினுடைய மூத்த கணக்காளர் திரு எஸ் பிரபாகர் அவர்களை வருக வருகன்று வரவேற்கின்றோம் நடுவர் குழாமைக்கு. பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களத்தின் பிரதி பதிப்பாளர் முனைவர் திருமதி சுஜிதா ஜெகஜீவன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இடநேர்வு முகாமைத்துவ திணைக்களத்தின் சிரேஷ்ட உதவி பணிப்பாளர் திருமதி தர்மினி ஜெயராஜன் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். இனி என்ன? நாணய சுழற்சி. நாணய சுழற்சியை சுழற்றுவதற்கு முன்னர் இரண்டு பாடசாலைகளுடைய தலைவிகள் இருவரும் வாங்க. யாரு கூற போறீங்க இப்ப? நானே சுழற்சியா? நீங்களே சொல்ல போறீங்களா? சரி, உவர்மலை விவேகானந்தா கல்லூரி இப்போது சொல்ல போகிறது. கூறுங்கள். தலை. பூ வந்திருக்கின்றது. எனவே எடுத்தாடுவதா? எடுத்தாடுகின்ற. ரம்பைக்குளம் மகளிர் கல்லூரி வவுனியாவில் எடுத்தாடுவதற்கு முன் வந்திருக்கின்றது. போட்டிக்கான விதிமுறைகள் திரையில். முதலாம் சுற்று
ஒரு அணிக்கு 3 கேள்விகள் வீதம், இரு அணிகளுக்கும் 6 கேள்விகள் கேட்கப்படும். ஒவ்வொரு போட்டியாளரும் தனித்தனியாக கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும். கலந்துரையாட முடியாது. எல்லா கேள்விகளுக்கும் 4 தெரிவுகள் வழங்கப்படும். சரியான விடையளிப்பதற்கு 3 சந்தர்ப்பங்கள் வழங்கப்படும். முதல் சந்தர்ப்பத்திற்கு 100 புள்ளிகள், இரண்டாம் சந்தர்ப்பத்திற்கு 50 புள்ளிகள், மூன்றாம் சந்தர்ப்பத்திற்கு 25 புள்ளிகள். போட்டியாளர் ஒருவர் விடையளிப்பதற்கான கால அளவு 10 வினாடிகள் மாத்திரமே. பிழையாக விடையளித்தால் அல்லது விடையளிக்காவிடின் பதிலளிக்கும் வாய்ப்பு எதிரணிக்கு வழங்கப்பட மாட்டாது. முதலாவது கேள்வியை நான் நகர்த்துகின்ற நேரம் இது. அந்த அடிப்படையில் முதலாவது கேள்வி இரும்பைக்குளம் மகளிர் மகாவித்யாலயத்திற்கு செல்கிறது. முதலாவது கேள்வி, தற்போதைய நாணய கொள்கை கட்டமைப்பின் தொழிற்பாட்டு இலக்கு எது? ஆப்ஷன் ஏ விரிந்த பண நிரம்பல், ஆப்ஷன் பி சராசரி நிறைவேற்றப்பட்ட முதன்மை கடன் வழங்கல் வீதம், ஆப்ஷன் சி ஒதுக்குப்பணம், ஆப்ஷன் டி சராசரி நிறைவேற்றப்பட்ட அழைப்பு பண வீதம். ஆப்ஷன் டி சராசரி நிறைவேற்றப்பட்ட அழைப்பு பண வீதம். மிகச்சரியான விடை. உவர்மலை விவேகானந்தா கல்லூரிக்கு செல்கின்றது. முதலாவது கேள்வி உங்களுக்கு, இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட உள்ள புதிய நாணய கொள்கை கட்டமைப்பு எது? ஆப்ஷன் ஏ நாணய இலக்கிடல் கட்டமைப்பு, ஆப்ஷன் பி செலவாணி வீத இலக்கிடல் கட்டமைப்பு, ஆப்ஷன் சி நெகிழ்ச்சித்தன்மை வாய்ந்த பணவீக்க இலக்கிடல் கட்டமைப்பு, ஆப்ஷன் டி பல்மாரிகள் இலக்கிடல் கட்டமைப்பு. ஆப்ஷன் சி நெகிழ்ச்சித்தன்மை வாய்ந்த பணவீக்க இலக்கிடல் கட்டமைப்பு. சஜிலட்சன் சொன்ன விட மிகச்சரியாக. ரம்பைக்குளம் மகளிர் மகாவித்யாலயத்தின் இரண்டாவது கேள்வி மதுஷாவிற்கு செல்கிறது. இலங்கை மத்திய வங்கியினால் அண்மையில் புதிய ஏல முறை அறிமுகப்படுத்தப்பட்ட கடன் கருவி எது? ஆப்ஷன் ஏ திரைசேரி முறிகள், ஆப்ஷன் பி திரைசேரி உண்டியல்கள், ஆப்ஷன் சி இலங்கை அபிவிருத்தி முறிகள், ஆப்ஷன் டி நாட்டிற்கான பன்னாட்டு முறிகள். ஆப்ஷன் டி நாட்டிற்கான பன்னாட்டு முறிகள். பிழையான பதில். ஆப்ஷன் சி இலங்கை அபிவிருத்தி முறிகள். அதுவும் பிழையான பதில். ஆப்ஷன் பி திரைசேரி உண்டியல்கள். அதுவும் தவறான பதிலாக இருப்பதனால் விடை திரைசேரி முறிகள் என்பதே சரியான பதில். ஆப்ஷன் ஏ. உவர்மலை விவேகானந்தா கல்லூரிக்கு உங்களுடைய இரண்டாவது கேள்வி பிருந்தாவனாவிற்கு செல்கின்றது. நிறுவனம் அதன் அனைத்து உள்ளீடுகளையும் 50% அதிகரிக்கும் போது வெளியீடுகள் 40% அதிகரிக்கின்றது. இச்சூழ்நிலையானது எதனை எடுத்து காட்டுகிறது? ஏ குறைந்து செல்லும் அளவு விதியினை, பி மாறிகளின் காரணிப்படுத்தல் விதியினை, சி அதிகரித்து செல்லும் அளவு விதியினை, டி சிறிதளவு தாக்கத்தினை கொண்ட விதியினை. ஆப்ஷன் ஏ குறைந்து செல்லும் அளவு விதியினை. மிகச்சரியான பதில். ரம்பைக்குளம் மகளிர் மகாவித்யாலயத்தினுடைய முதல் சுற்றின் இறுதி கேள்வி கேமினிக்கு செல்கிறது. வர்த்தக வங்கிகளின் நாளாந்த செலவாணி வீதங்களின் விற்பனை விலைகள் மிகவும் முக்கியமானவையாக அமைகின்ற தரப்பினர் ஆப்ஷன் ஏ ஏற்றுமதியாளர்கள், ஆப்ஷன் பி இறக்குமதியாளர்கள், ஆப்ஷன் சி பங்கு சந்தையில் உள்ள உள்நாட்டு முதலீட்டாளர்கள், ஆப்ஷன் டி மேலே குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து தரப்பினரும். ஆப்ஷன் டி மேலே குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து தரப்பினர்களும். பிழையான பதில். ஆப்ஷன் சி. விடை பிழை. ஆப்ஷன் ஏ ஏற்றுமதியாளர்கள். தவறான பதில். ஆப்ஷன் பி இறக்குமதியாளர் என்பதே சரியான பதில். நிறைவாக உவர்மலை விவேகானந்தா கல்லூரியினுடைய இறுதி கேள்வி, மனித மூலதனம் என்பதன் பொருள் என்ன? ஏ மூலதன சாதனங்களை தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற தொழிலாளர் மூலவளம், பி தொழிற்படையின் திறன் மற்றும் அறிவாற்றல், சி தொழில் முயற்சியாண்மை மற்றும் இடர் நேர்வினை எதிர்கொள்வதற்கான இயலாற்றல், டி சுகாதாரம் மற்றும் கல்வித்துறைகளில் உள்ள தொழிற்படை. ஆப்ஷன் பி தொழிற்படையின் திறன் மற்றும் அறிவாற்றல். மிகச்சரியான பதில். இப்போது நாங்கள் மொத்த புள்ளிகள் எத்தனை என்பதனை அறிவதற்கான நேரம். வினோதினியை ஆர்வமுடன் அழைக்கின்றோம். ரம்பைக்குளம் மகளிர் மகாவித்யாலயம் 100 புள்ளிகளை பெற்றது. உவர்மலை விவேகானந்தா கல்லூரி 300 புள்ளிகளை பெற்றது. முதலாவது சுற்றிலே 200 மேலதிக ஓட்டங்கள் முன்னிலையில் உவர்மலை விவேகானந்தா கல்லூரி. இரண்டாவது சுற்றை தனதாக்குமா ரம்பைக்குளம் மகளிர் மகாவித்யாலய மாணவர்கள்? இரண்டாம் சுற்று, ஒரு அணிக்கு 5 வினாக்கள் வீதம், இரு அணிகளுக்கும் 10 வினாக்கள் வழங்கப்படும். கலந்து ஆலோசித்து விடையளிக்க முடியும். கேள்விகள் கேட்கப்படுவதற்கு முன்னர் அணித்தலைவர் கடினம் அல்லது இலகு தெரிவினை உறுதி செய்தல் வேண்டும். கடின தெரிவின் போது புள்ளி இரட்டிப்பாகும். இலகுவெனில் 50 புள்ளிகள். தவறாக அல்லது விடையளிக்காவிடின் எதிர்த்தரப்பினர் சந்தர்ப்பத்தினை பெற்றுக்கொண்டு சரியாக விடையளிக்கும் போது கடின தெரிவாயின் 50 புள்ளிகளும் இலகு தெரிவாயின் 25 புள்ளிகளும் வழங்கப்படும். முதல் சந்தர்ப்பத்திற்கு 10 வினாடிகளும் எதிரணிக்கு 5 வினாடிகளும் வழங்கப்படும்.
இரண்டாவது சுற்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆகவே முதல் எடுத்தாடி அணியது ரம்பைக்குளம் மகளிர் மகாவித்யாலயம், சரிதானே? ஆகவே இம்முறை முதல் கேள்விக்கான வாய்ப்பு உவர்மலை விவேகானந்த கல்லூரிக்கு கிடைக்கிறது. இலகுவானதா கடுமையானதா உங்களுக்கு தேவை? முதலாவது கேள்வி, அண்மையில் அரசுரிமை அதிகரிப்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டம் எது? உங்களுக்கான நேரம் நிறைவடைந்திருக்கின்றது. வாய்ப்பு இப்போது வரமாக வந்திருக்கிறது ரம்பைக்குளம் மகளிர் மகாவித்யாலய அணிக்கு. சொல்லுங்க மதுசா. 2017 ஆம் ஆண்டு வரித்திருத்த சட்டம். பிழை. சரியான விடை 2017 ஆம் ஆண்டின் 24வது இலக்க உள்நாட்டு அரசுரை சட்டம் என்பதே சரி. இப்போது கேள்வி யாருக்கு? ரம்பைக்குளம் மத்திய மகாவித்யாலய அணியினருக்கு. கடுமையா இலகுவா? இலகுவானது. பணப்பெருக்கி எவ்வாறு கணிப்பிடப்படுகிறது? பண நிரம்பலின் கீழ் உயர்வலு பணம். அதற்கு சரியான பதம் விரிந்த பண நிரம்பலை ஒதுக்கு பணத்தின் மூலம் வகுத்தல் என்பதிலே வருகின்றது. வாழ்த்துக்கள். உவர்மலை விவேகானந்த கல்லூரியினுடைய இரண்டாவது கேள்வி, இலகா கடுமையா தேவை? கடுமை. 2007 ஆம் ஆண்டிலிருந்து பன்னாட்டு முறிச்சந்தைக்கு இலங்கையினால் வெளியிடப்படும் முறியின் பெயர் என்ன? ஆம் பிருந்தாபனா சொல்லுங்கள். திரைசரி முறி. தவறான பதில். வாய்ப்பு செல்கிறது ரம்பைக்குளம் மகளிர் மகாவித்யாலயத்திற்கு. மதுஷா. இலங்கை அபிவிருத்தி முறிகள். தவறு. சரியான பதில், நாட்டிற்கான பன்னாட்டு முறி ISBS என்பது அதன் சரியான விடை. மீண்டும் வாய்ப்பு ரம்பைக்குளம் மகளிர் மகாவித்யாலயினருக்கு. இலகா கடுமையா? கடுமையா. இலங்கையில் தங்கி வாழ்வோர் விகிதம் எவ்வாறு வரைவிலக்கணம் செய்யப்படுகின்றது? வாய்ப்பு இழக்கப்படுகிறது. விவேகானந்த கல்லூரி அணியினருக்கு தெரியும் அதன் பதில், கூறுங்கள். 15 வயதுக்கு கீழ்பட்டவரும் 60 வயதுக்கு மேற்பட்டவரும் மேற்பட்டவர் சேர்ந்தவையும். ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் அண்மித்திருந்தாலும் சரியான பதில் எதிர்பார்க்கின்றோம். சரியான விடையானது 15 வயதிற்கு குறைந்த மற்றும் 64 வயதிற்கு மேற்பட்டோர் தொழில் புரியும் வயதில் உள்ள சனத்தொகையின் சதவீதமாகத்தான் கேட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் அங்கே விடையாக இருக்கும். இப்போது அடுத்த வாய்ப்பு யாருக்கு? உவர்மலை விவேகானந்த கல்லூரி. இலகுவா கடுமையா தேவை? காளை மற்றும் கரடி, புல் அண்ட் பியர் என்ற சொற்கள் பயன்படுத்தப்படும் சந்தை எது? பங்குச்சந்தை என்பது சரியான பதில். ரம்பைக்குளம் பெண்கள் மகாவித்யாலயத்திற்கு. இலகுவா கடுமையா? கடுமை. பொருளாதார ரீதியாக செயற்படாத குடித்தொகை எவ்வாறு வரைவிலக்கணம் செய்யப்படுகின்றது? ஓம் கேமினி சொல்லுங்கள். 15 வயதுக்கு மேற்பட்ட வேலை செய்யும் சனத்தொகையிலிருந்து வேலை செய்ய விருப்பம் அற்றோரும் ஆற்றல் அற்ற பிரிவினர்கள். அந்த கேள்வியை நாங்கள் இந்த விடை சரியானதாக கருதப்படுகின்றது. இதற்குரிய முழுமையான விடையாக கருதப்படுவது தொழில் புரியும் வயதில் உள்ள ஆனால் தொழில் புரியாத அல்லது தொழிலை தேடாத பிரிவினரை நாம் பொருளாதார ரீதியாக செயற்படாத குடித்தொகை என வரைவிலக்கணப்படுத்த முடியும். இதற்கு உதாரணமாக வீட்டு மனையாள், முழு நேர மாணவர்கள், அங்கவீனர்கள் போன்றவற்றை இதற்கு உதாரணமாக வழங்கும். உவர்மலை விவேகானந்த கல்லூரிக்கு செல்லக்கூடிய 4வது கேள்வி, இலகுவானதாக வேண்டுமா கடுமையானதாக வேண்டுமா? கடுமை. நாட்டினுடைய அலுவலசார் ஒதுக்கின் போதுமான அளவினை காட்டும் இரு குறிகாட்டிகளை குறிப்பிடுக. உங்களுக்கான நேரம் நிறைவடைந்து விட்டது. ரம்பைக்குளம் மகளிர் மகாவித்யாலய அணிக்கு. ரம்பைக்குளம் மகளிர் மகாவித்யாலயத்தினுடைய நேரமும் அங்கே முடிவடைகின்றதனால் விடை இதுதான். ஒரு நாட்டினுடைய வெளிநாட்டு குறுங்கால பொறுப்புகளுக்கு போதுமான அலுவல் சார் ஒதுக்குகள் என்ற விடையே சரியான விடை. ரம்பைக்குளம் மகளிர் மகாவித்யாலய அணியிடம் உங்களுடைய 4வது கேள்வி, இலகுவானதா கடுமையானதாக வேண்டுமா? கடுமையானது. சந்தை பொருளாதாரத்திற்கும் மத்திய திட்டமிடல் பொருளாதாரக்கும் இடையில் உற்பத்தி தொடர்பாக காணப்படும் பிரதான வேறுபாடு எது? ஆம் திவ்யா. சந்தை பொருளாதாரத்தின் உற்பத்திகளை தனியாரிடம் காணப்படும் உற்பத்தி முயற்சியாண்மை. அதே நேரம் சமவுடைமை பொருளாதாரத்தில் உற்பத்தி முறைமை வந்து அரசிடம் காணப்படும். ஏற்றுக்கொள்ளலாம்.
சந்தை பொருளாதாரத்தில் உற்பத்தி விலையினையும் லாப உச்சப்படுத்தலையும் அடிப்படையாக கொண்டிருக்கும் மத்திய திட்டமிடல் பொருளாதாரத்தில் திட்டமிடல் அதிகார சபை உற்பத்தியை தீர்மானிக்கும். ஐந்தாவது கேள்விக்கு செல்ல போகின்றோம். உவர்மலை விவேகானந்தா கல்லூரிக்கு கடுமையானதா இலகுவானதா? 2018 இலங்கை மத்திய வங்கியின் ஆண்டறிக்கையில் அறிக்கை இடப்பட்டவாறு 2017 பிறப்பில் வாழ்நாள் எதிர்பார்ப்பு எத்தனை ஆண்டுகள்? 75.5 ஆண்டுகள். மிக சரியானது. தம்பைக்குளம் மகளிர் மகாவித்யாலயத்துக்கு செல்கின்றோம். இலகா கடுமையா? பிரிக்ஸ் அமைப்பின் அங்கத்துவ நாடுகள் எவை? பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. மிகச்சரியான பதில். வினோதினி கூறுங்கள், புள்ளிகள் எப்படி இருக்கின்றன இப்போது? ரம்பைக்குளம் மகளிர் மகா வித்யாலயம் 450 புள்ளிகளை பெற்றுள்ளது. உவர்மலை விவேகானந்தா கல்லூரி 400 புள்ளிகளை பெற்றுள்ளது. மூன்றாவது சுற்று ராட்டின சுற்று என்று நாங்கள் சொல்வோம், தலைகீழாக மாற்றிவிடும். இது மூன்றாவது சுற்று. மூன்றாம் சுற்று. இரு அணியினருக்கும் பொதுவாக 10 வினாக்கள் தொடுக்கப்படும். முதலில் பசரை அழுத்துபவருக்கு விடையளிக்க சந்தர்ப்பம் வழங்கப்படும். கலந்துரையாடி விடையளிக்க முடியாது. முதலாம் சந்தர்ப்பத்தில் சரியாக விடையளிக்கும் போது 100 புள்ளிகள் வழங்கப்படும். தவறாக விடையளித்தாலோ அல்லது விடையளிக்க தவறும் சந்தர்ப்பத்தில் 50 புள்ளிகள் கழிவிடும். இரண்டாம் சந்தர்ப்பத்தை பெற்று விடையளிக்கும் போது சரியாக விடையளிக்கும் பட்சத்தில் 50 புள்ளிகள் வழங்கப்படும். இரண்டாம் சந்தர்ப்பத்தை பெற்று விடையளிக்கும் போது தவறாக விடையளிக்கும் பட்சத்தில் 25 புள்ளிகள் கழிப்படும். முதலாவது கேள்வி, தற்பொழுது அதிக வெளிநாட்டு நாணய ஒதுக்குகளை கொண்ட நாடு எது? உங்களுக்கான நேரம் நிறைவடைந்து விட்டது. இரண்டு அணியினரும் கூறவில்லை, சீனாதான். சரி, இரண்டாவது கேள்விக்கு நாங்கள் செல்ல போகின்றோம். இலங்கையின் தொழிற்படையில் பாரிய சதவீதத்தினை கொண்ட துறை யாது? சரியான பதில். மூன்றாவது கேள்வி, தற்பொழுது இரண்டு சக்தி வாய்ந்த நாடுகளுக்கு இடையில் வர்த்தக பிணக்கொன்று காணப்படுகின்றது, அந்த இரண்டு நாடுகளும் அவை? உங்களுக்கான நேரம் முடிவடைந்திருக்கின்றது. சும்மா சொல்லுங்க பாப்பம், எதா இருந்திருக்குமா? இப்ப அமெரிக்காவும் சீனாவும். சரி, இலங்கை மத்திய வங்கியின் 2018 ஆண்டறிக்கையின்படி 2017 இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு குறைந்த அளவில் பங்களிப்பு செய்த மாகாணம் எது? அதன் சதவிகிதம் என்ன? உங்களுக்கான நேரம் முடிவடைந்திருக்கின்றது. உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மாகாணம் 4.5% என்பது அவர்களுடைய பங்களிப்பு. இது கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய ஒன்று இல்லையா? அடுத்து ஐந்தாவது கேள்வி, தேசிய வருமான கணிப்பீட்டில் கையிருப்புகளில் மாற்றம் எந்த செலவினத்தில் உள்ளடக்கப்படுகிறது சொல்லுங்கள். முதலீட்டு செலவு. ஏற்றுக்கொள்ளுங்கள். முதலீட்டு செலவு என்று நீங்கள் பதில் சொல்லியிருந்தீர்கள் இல்லையா? மொத்த உள்நாட்டு தனியார் முதலீடு என்பது சரி. ஆறாவது கேள்வி, மத்திய வங்கிகளினால் பயன்படுத்தப்படும் மரபுசாரா நாணய கொள்கையின் கருவிகள் இரண்டினை பெயரிடுக. நேரம் நிறைவடைந்து விட்டது இரண்டு அணியினருக்கும். கணியம் சார் தளர்த்தல் குவான்டிடேட்டிவ் ஈசிங், கொடுகடன் தளர்த்தல் கிரெடிட் ஈசிங், முன்னோக்கிய வழிகாட்டல் ஃபோர்வர்ட் கைடன்ஸ் போன்ற விடயங்களினூடாக இங்கே மரபுசாரா நாணய கொள்கை கருவிகள் இருக்கின்றது என்று கூறப்பட்டிருக்கின்றது. ஏழாவது கேள்வி இதுதான், இலங்கை தொலை தொடர்பூட்டல் தொழிற்துறையினை ஒழுங்கு முறைப்படுத்தும் அமைப்பு எது? தொலை தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு. இதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இலங்கை தொலை தொடர்பூட்டல் மற்றும் ஒழுங்கு முறைப்படுத்தல் ஆணைக்குழு என்பது மிகச்சரியானது. எட்டாவது கேள்வி, இலங்கை மத்திய வங்கியின் பிரதான இரு கொள்கை வட்டி வீதங்கள் எவை?
விடை இல்லை. துணை நில் வைப்பு வசதி வீதம், துணை நில் கடன் வழங்கல் வீதம் என்பனவே சரியான விடை. இன்னும் இரண்டு வாய்ப்புகள். ஆள் ஒருவரினுடைய வருமானம் அதிகரிக்கின்ற பொழுது அவர் பால்மாவிற்கான கேள்வியை அதிகரிப்பாராயின் பால்மா எவ்வகையான பண்டம்? சாதாரண பண்டம். மிகச்சரியான பதில். இறுதி கேள்வி இது. பொருளாதாரம் ஒன்றில் தேசிய வருமானத்தின் சுழற்சி பாய்ச்சலில் அரசாங்கத்தின் நேரடி பாய்ச்சலாக காணப்படுவது எது? இரண்டு அணியினரும் விடை கூறவில்லை. மாற்றல் கொடுப்பனவர்கள் என்பது சரியான பதில். எங்கே பலத்த கரகோஷம். இரண்டு பாடல்கள். ரம்பைக்குளம் மகளிர் மகாவித்யாலயம் 550 புள்ளிகளை பெற்றுள்ளது. உவர்மலை விவேகானந்தா கல்லூரி 700 புள்ளிகளை பெற்றுள்ளது. 150 புள்ளிகள் வித்தியாசத்தில் உவர்மலை விவேகானந்தா கல்லூரி வெற்றி பெற்றது. இன்று எமது நிகழ்ச்சியிலிருந்து விடுபட்டு செல்லக்கூடிய அணியினருக்கு 25,000 ரூபாய் பணப்பரிசினை காசோலியாக வழங்கியிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, சான்றிதழ்களையும் நினைவு பரிசல்களையும் வழங்க காத்திருக்கின்றார்கள். இன்று வெற்றி பெற்ற அணியினர் மீண்டும் இந்த மேடைக்கு வந்து போட்டியிடுவதற்காக 50,000 ரூபாய் காசோலை ஒன்றினை பணப்பரிசாக கொடுக்க இருக்கின்றார்கள். இந்த பரிசல்களை வழங்கி வைப்பதற்காக மத்திய வங்கியினுடைய உதவி ஆளுநர் கல்யாணி குணத்திலக அம்மாவினை நாங்கள் அழைக்கின்றோம். ரம்பைக்குளம் மகளிர் மகாவித்யாலய மாணவிகள் மூவரையும் அழைக்கின்றோம். கேமினி, மதுஷா, திவ்யா வாருங்கள். இதோ உங்களுக்கான காசோலை 25,000 ரூபாய் பெறுமதியாளர். உவர்மலை விவேகானந்தா கல்லூரியினுடைய தலைவியை அழைக்கின்றோம். 50,000 ரூபாய் காசோலை அவர்களுக்கு வழங்கப்படும். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. மீண்டும் இப்படியான ஒரு நல்ல மேடையில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். இது இலங்கை மத்திய வங்கி சக்தி தொலைக்காட்சியுடன் இணைந்து விளங்கும் ஈகோன் ஐகோன் சீசன் 4. Icon Season 4.